நெய்பர்ஸ், என் பேர் பீனா, இது பீனாஸ் கிச்சன். இது வந்து கத்தரிக்காய் வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், 15 மினிட்ஸுக்குள்ளே இதை முடித்து நல்லா சாப்பிட்றலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன தேவைன்னு. வெங்காயம் ஒன்று வந்து பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உங்களுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதோடய இன்க்ரீடியன்ட்ஸு, இன்க்ளூடிங் சால்ட்டாக அதை சேர்த்துவேன். ஸோ இது இந்த கத்திரிக்காயை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 3 hours நான் வந்து கத்திரிக்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த காமிச்சல்லையா நான் ஒரு வெங்காயமும் காஞ்ச மிளகாய் 4 அதை வந்து நான் வந்து குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து கத்திரிக்காவை, இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், வேலைக்கு போகிறவங்க சீக்கிரமாக செய்யலாம், குழந்தைகளுக்கு சாப்பாடு லஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த பொரியல் சீக்கிரம் செய்யலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்குள்ளே இதை முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ். ஸோ நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கடுகு போட மாட்டேன், இதில் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் பொடிஞ்ச உடனே கருவேப்பிலை வச்சுருக்கேன், கருவேப்பிலையை போட்டுடலாம். சீரகம் பொடி ஏற்றும், சீரகம் பொடிஞ்சிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயமும் அது நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த தண்ணியெல்லாம் வற்ற அதுக்கப்புறம் நமக்கு அப்படி கதை போட்டு பாருங்க வியூவர்ஸ். நம்ம வந்து அந்த வெங்காயமும் காஞ்ச மிளகாய் ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்படி ஃப்ரை பண்ணால் தான் இந்த கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரையாக வந்துடும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸு தண்ணி தெளித்து மூடி வைக்கிறேன். பாருங்கள் வியூவர்ஸ், பிரிஞ்சால் வந்து நல்லா கத்திரிக்காயை நான் நல்லா ஒரு பொரியல் மாதிரியும் பண்ணியிருக்கேன், சப்ஜி மாதிரியும் பண்ணியிருக்கேன். இதை சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாப்பாடுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை காரம் இல்லைன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பிரிஞ்சால் நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.